ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோவிலில் வாசலில் மணமக்கள் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து தேவையின்றி வெளியே சுற்றித் திரிபவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வைத்தனர். முழு ஊரடங்கின் போது திருமண மண்டபம், கோவில் போன்ற இடங்களில் கூட்டமாக திருமணம் நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை எளிமையாக நடத்திக் கொள்ள அரசு அனுமதி அளித்தது. இதையடுத்து ராமநாதபுரத்தில் உள்ள கோவில் வாசலில் ஏராளமானோர் எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில், நுழைவு வாயிலில் உள்ள மேலவாசல் முருகன் கோவிலில் மணமக்கள் மற்றும் 40-க்கும் மேற்பட்ட திருமண வீட்டார் கோவிலுக்கு வந்து எளிமையான முறையில் திருமணத்தை முடித்து சென்றனர். கொரோனா ஊரடங்கு எதிரொலியால் திருமணத்தை விமர்சையாக நடத்த முடியாமல் மிகவும் எளிமையாக நடத்துவதாக திருமண வீட்டார் தெரிவித்தனர். இதேபோல் பிரபன் வலசை முருகன் கோவிலில், உச்சிப்புள்ளி நகராட்சி அம்மன் கோவிலில் வாசலிலும் திருமணங்கள் நடைபெற்றன.